திரைக்கு பின்னால் தெரியான சம்பந்தத்தில் என்ன முக்கியம்னா, சதா அப்பப்போ அப்பப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இவர் கே ஆர் ராமசாமி நாடகத்திலே பரமாமா பாடினான்னு சொல்லிட்டு இதை வச்சு நிறைய பாட்டு பாட வேண்டியிருக்கிறதான் தான் பஞ்சு. இவரே ஹீரோ போட்டது. அது மாதிரி அந்த படத்தில் நிறைய இடத்துல பாடுவார். யார்? கே ஆர் ராமசாமி. ஒரு காரியத்தை நினச்சா பிடிவாதமாக இருந்து அதை சாதனை பண்ணிடுவார் பெரும்பாலும். அப்படித்தான் பராசக்தியில் சிவாஜியை தான் போட்டோம்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி அவர் போட வச்சார். சரி, இதுக்கு அடுத்து கிருஷ்ணமஞ்சிக்கு மார்க்கெட் பிடிச்சிக்கிச்சு. இவங்களை தனக்கு வந்த வாய்ப்பை என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு சொன்னது கொடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியார் ராஜா சாண்டோ சொல்லிட்டேன். அவர் புதுக்கோட்டையில் பிறந்து வளர்ந்தவர். அவர் பிற்க பெரிய டைரக்டர். அவங்க இவங்களுக்கு வழிகாட்டிட்டு அவர் ஒதுங்கிட்டார். இவங்க மேலும் மேலும் வர்றாங்க. அடுத்து அடுத்து படங்கள் ரத்னகுமார்னு ஒரு படம் பண்ணாங்க. பீசுன பாப்பான்னு மதி நடித்தது. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அது பல வருஷம் ஜவ்வா இழுத்து அந்த படம் நின்று அஞ்சாறு வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. அதில் வச்சு சில நேயர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஏன் அந்த படம் நின்று அஞ்சு வருஷம் இழுத்து கழுத்து அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு? ஏன் அப்படின்னா, பி சுண்ணப்பா அந்த காலத்தில் ஒரு சிவாஜி, அந்த காலத்தில் அவர் ஒரு எம்ஜிஆர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எம்ஜிஆரோடே அவர் எப்படி ஃபைட் பண்ணுறாரோ அது மாதிரியே அவர் ரியல் ஃபைட்டெல்லாம் பண்ணுவார். யார்? பி சுண்ணப்பா. 39 வயசு வரை தான் இருந்தார். 30 வயசுன்னு நினைக்கிறேன். வயசு ரொம்ப கம்மி. ஆளை பார்த்தா அதை 40 வயசு மாற்றி மதிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன வயசில் இறந்துட்டார். அப்படி ரியல் ஃபைட்டு. நீங்கள் ஆரியமாலா பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா, அவர் நடித்த படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் இருக்கு. அந்த காலத்தில் ஃபைட்டு ரியலாக பண்ணுவார் பி சுண்ணப்பா. அதே மாதிரி நடிப்புலேயும் அண்ணன் சிவாஜி மாதிரியே நடிப்பார். ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு உருவம் தான் பி சுண்ணப்பா. அவர்கிட்ட என்ன ஒரு குறைனா, அவர் படம் பூரா ஹிட்டு. அந்த காலத்தில் ஜெயலலிதா ஆரியமாலா இதெல்லாம் என்ன ஹிட்டு தெரியுங்களா? உத்தமபுத்திரன் ரியல் ரோலில் பெரிய ஹிட்டானது உத்தமபுத்திரன். ரெண்டு அவரே ரெண்டு ரோலும் அதைத்தானே அண்ணன் சிவாஜி பின்னாடி நடித்தார். அப்படி ஒரு கட்டிக்காரன் பி சுண்ணப்பா பற்றி தனியாக நான் சொல்லணும். அப்படி ஹிட்டாக கொடுத்த ஒரு சின்ன வயசுலேயே ஆர்ப்பாயிலே இறந்துட்டார். அது வேற சமாச்சம். அவர்கிட்டையும் என்ன ஒரு பலகீனம்னா, கொஞ்சம் முரட்டு சுபாவம். பீடி பிடிப்பார், சதா பீடி பிடிப்பார். அவர் ஒரு செகண்ட் யோசனை வந்துட்டு அவர் பீடியை பற்ற வச்சு குடிச்சிருவாரா? இது நானும் பார்த்தேன். அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பானுமதிக்கு இந்த பீடி வாடையில் அது பிடிக்கலை. நடிக்க போனால் இப்போல்லாம் நடிகர்னால் என்னதே இருந்தாலும் அந்த வாய்க்கெல்லாம் சில ஏதோ ஒரு ஒன்று வாய்க்குள்ளே போடுங்க. ஹீரோ ஆட்டும் ஹீரோயின் ஆட்டும் முத்தம் கொடுத்துருக்கா அஞ்சு வாய்க்கு வாய்க்கு கொட்டுக்கிட்டு பக்கமாக பேசுறதுக்கு என்னம்பாங்க. சிலருக்கு சில வாடைகள் வரலாம். அதுக்காக வாய்க்குள்ளே சில மிட்டாயி அது இது இந்த வாடை வராத அளவுக்கு போட்டுக்குருவாங்க. அது நடக்குது, இன்றைக்கும் நடக்கும். எல்லாருக்கும் தானே அது உண்டு. சாப்பிடாமல் ஒரு நாள் பூரா இருந்தால் வாயத்தில் ஒரு மாதிரி வாடை வந்துடும். ஜீர்ணாகலைன்னா ஒரு வாடை வந்துருக்கு. அதுக்காக ஹீரோ ஹீரோயின்லாம் எப்போவுமே அதுக்கு சில மிட்டாயி சில மெடிசன்ஸ் எல்லாம் இருக்க போட்டுக்குருவாங்க. அது மாதிரி அவர் அந்த காலத்தில் இல்லையோ ஒன்றுமோ தெரியல. பீடியை குடித்து அப்படி போட்டு போட்டு லவ் சீனில் கட்டி பிடிக்க இப்படி வருவார். அந்த மாதிரி வாடை வந்தவுடனே போயிடும் வெளியே. யார்? பானுமதி சகலகலா வல்லை. வல்லவின்னு சொல்லலாம். அதாவது பாட தெரியும், கதை எழுத தெரியும், பதன எழுத தெரியும், டைரக்ஷன் பண்ண தெரியும், தயாரிப்பு பண்ண தெரியும், இசை அமைக்க தெரியும், எல்லோ வித்தைகளும் தெரிஞ்ச ஒரு நடிகார்னா அது பானுமதி மட்டும்தான். அது தனியாக சொல்லணும். அந்த அம்மாவுக்கு முதல்ல சின்ன சின்ன பார்த்தான்னு சொல்லுவோம். அவர் இவரெல்லாம் சொன்னாது அப்படி சின்ன வயசுலேருந்தே அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு இது போல்டான. சின்னப்பாவும் போது பீடி பிடிக்கிறத நேர்த்து சொல்லுங்க, அப்போ தான் நடிப்பேன்னு சொல்லிடுச்சு. இது உங்கள்கிட்ட சொன்னதை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சின்ன பாட்டு போய் என்ன அது கூட நடிக்கும் போது பார்த்தியாவது பீடி குடிக்க நிறுத்துங்க அப்படின்னா, யார் பான்னு சொன்னாலாம், நான் அடிக்கடி ஒரு பீடி இல்லை ரெண்டு பீடி பிடிப்பேன்ட்டார். பிடிவாதம் இப்படி ரெண்டு பேரும் பிடிவாதம் இருந்தாலும் 7 வருஷம் கழிச்சுதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஃப்ளைட்டில் நோட்டீஸ் போட்டாங்க. யார்னா முருகன் டாக்ஸி, அசோக் குமார் எடுத்தவங்க. ஃப்ளைட்டில் மதுரை பூரா சுற்றியும் நோட்டீஸ் போட்ட படம் அதுதான். ஃப்ளைட்டில் நோட்டீஸ் போட்ட படமே அதுதான். எதிர்பார்த்த அளவு படம் போகலினாலும் படம் நல்லா போச்சு. நஷ்டம். காரணம் என்னென்னா, 7 வருஷமாக எழுத்துக்கிட்டு இருந்தா. அந்த மாதிரி அதுக்கு டைரக்டர் யார்னா பஞ்சு சார். அதுக்கு சொல்ல போகிறேன், கிருஷ்ண பஞ்சு தான் டைரக்டர். அவங்க சில குறைகள் சொல்கிறா ப்ரொடியூசரை பற்றி, அது நமக்கு தேவையில்லை. அந்த படம் அவங்களுக்கு ஒரு விஷப்பரிச்சை வந்து இருந்தாலும் அதில் நல்ல பேர் வந்தது.
அதுக்கப்புறம் அவர் நல்ல தம்பி, அந்த தம்பி, இந்த தம்பி, இப்படி நிறையா படங்களை பண்ணாங்க. கலியுக கண்ணன் பண்ணார், சர்வர் சுந்தரம் பண்ணார், எங்கள் சிவாஜியை வச்சு, பராசக்திக்கு அப்புறம் சில படங்கள்லாம் சிவாஜியை வச்சும் பண்ணார், புதுமுகங்களை வச்சும் பண்ணார். அந்த புதுமுகங்களை ரெண்டு கதையை உங்களுக்கு சொல்லுறது, அது என்னென்ன கதைன்னு உங்களுக்கு சொல்லணும்ல. இந்த சர்வர் சுந்தரம் ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும். நாகேஷ் அது எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு சொல்லுவேன். திருப்பூரில் ஒரு நாடகம், அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு கிருஷ்ணன் பஞ்சுவும் நாகேஷும் ட்ரெயினில் போய் சேலத்தில் இறங்குறாங்க. நல்லா கவனிங்க, திருப்பூரில் நாடகம், அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கோ அல்லது தலைமை தாங்கிறதுக்கோ கிருஷ்ணன் பஞ்சு திருப்பூருக்கு ட்ரெயினில் போய் சேலத்தில் இறங்குறாங்க. அதே நாடகத்தை பார்க்கறதுக்கு நாகேஷும் வர்றாரு. அப்போல்லாம் நாடகம் ரொம்ப பிரபல்யமாக எங்கே பார்த்தாலும் அதை பார்க்கணும்னு தோணும், அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி தான் பாலச்சந்திரன் நாடகத்தில் நாகேஷன் நடிச்சுக்கிட்டு இருந்த காலம். யார் நாகேஷ், அவர் தானே பூஸ்ட் பண்ணி விட்டார் இவர். அப்போ சேலத்துலேருந்து இறங்கி காரில் போனோம் திருப்பூருக்கு, போகும்போது ஒரே காரில் நாகேஷ் பஞ்சு கிருஷ்ணன் சார் எல்லோரும் ஒரே காரில் போகும்போது இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்கல்ல, அப்படி பேசும்போது நாகேஷ் நாங்கள் வந்து நிறையா குடும்ப கதைகள்லாம் எடுத்துட்டோம், ஒரு காமெடி கதை எடுக்கணும்னு ஒரு ஆசை வருது. அதுக்கு சந்திரபாபுட்ட போய் கேட்டோம், யார்கிட்ட சொல்கிறாரு பஞ்சு சார், அவர் தான் இப்படி கலகலன்னு பேசுது, கிருஷ்ணன் சார் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார், கிருஷ்ணன் இவர் தான் எல்லாத்தையும் ஃப்ரீயாக பேசுவார். போய் கேட்டோம், நாகேஷ் சந்திரபாபு 1 லட்சரூபா கேட்குறான். 1 லட்சரூபான்னு அன்றைக்கி பெரிய ஒரு படமே இருக்கலாம் தெரியுமா அந்த காலத்தில். 1 லட்சரூபா கேட்குறான், 1 லட்சரூபா போட்டு சந்திரபாபா போட்டு காமெடி போட்டு அந்த அளவுக்கு நமக்கு பிஸ்னஸ் ஆகுமா கட்டுப்படி ஆகுமான்னு அப்படியே விட்டுட்டோம். ஆனால் எங்களுக்கு காமெடி படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்புடின்னு பஞ்சு யார்கிட்ட சொல்கிற, காரில் போகும்போதே திருப்பூருக்கு சொல்கிறார். அப்போ நாகேஷ் என்ன சொல்கிற, சார் இப்படி கூட ஒரு கதை இருக்குது சார்னு, யார் பண்ணலாம் சார்னு, சும்மா இருக்க மாட்டார்ல, போகும்போது தனியாக அவரும் ஒரு கலைஞனாக வந்துக்கிட்டு இருக்காரு, உங்கள் ரெண்டு பேரும் பெரிய டைரக்டர். அவர் சொல்கிறார், எதை சொன்னால், ஒரு சார் ஒரு ஹோட்டல், ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவே நடிகை மேலே ஆசை வச்சா எப்படி இருக்கு சார், அது நடக்குமாண்டான்னு டக்குன்னு பொறி பொறி தட்டிடுச்சு. யாருக்கு பஞ்சு சாருக்கு, அப்படி கூட ஒரு கதை எடுக்கலாம் சார்ன்றார். யார், ஹோட்டலில் வேலை செய்கிறவே ஒரு நடிகை மேலே ஆசைப்பட்டு அதெல்லாம் நடக்கிற கதையா சார், அப்படி கூட ஒரு கதை எடுக்கலாம்ல சார்ன்னு டக்குன்னு பொறி தட்டி போச்சு. உடனே நாடகம் முடிஞ்ச உடனே நேராக போய் பாலச்சந்திர போய் பார்த்தா மெட்ராஸ் வந்து, இப்படி ஒரு கதை எங்களுக்கு வேணும், ஹோட்டலில் வேலை செய்த போய் ஒரு நடிகை மேலே ஆசைப்பட்றாங்கிறது ஒரு பொறி தொட்டிச்சு. நம்ம நாகேஷ் சொன்னோன்னே, இதை நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு நாடகம் நடத்துங்க, அந்த நாடகம் நல்லா வந்தால் நாங்கள் படமாக எடுக்கிறோம் அப்படின்னு யார்கிட்ட பாலச்சந்திரிட்ட கேட்குறாங்க. இதே நாகேஷ் வச்சு நீங்கள் எடுங்க நாடகம். அவர் யோசிக்கிறாரு, திடீர்னு ஒரு நாடகம் போகிறதுன்னா அப்போல்லாம் இப்போல்லாம் 500 லிருந்து 800 ரூபா அவ்வளோதான், அதெல்லாம் பெரிய தொகை, சாதாரணமாக நினச்சிடுறாங்க, 500 800லாம் சாதாரண தொகை இல்லை. பஞ்சு சார் நினச்சார் 1000 ரூபாய்க்கு கொடுத்தாரு, நல்லா கவனிங்க, 1000 ரூபாய்க்கு கொடுத்தா 1000 ரூபாலாம் பெரிய அமௌண்ட்டு, அன்றைக்கி கொடுத்து நாடக செலவுக்கு பூரா இதை வச்சுக்கோங்க, என்னமோ எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்கு, இதை நாடகமாக எழுதி இதே நாகேஷன் நடிக்க வச்சு நாடகம் பார்க்க நடத்துங்க, அது நல்லா இருந்தால் நாங்கள் படம் பார்க்குறோம், நல்லா இல்லைன்னா அந்த நஷ்டம் எங்களோட போட்டோம், நாடகத்தை நீங்கள் அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க, எங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுன்னா நாங்கள் அதை எடுக்கிறோம், அதுக்கு என் படம் இந்த 1000 ரூபா இதை வச்சு நீங்கள் எடுத்துங்க, உங்கள் நீங்கள் நஷ்டப்பட வேண்டாம், அது நல்லா வந்தாலும் எங்களை பொறுத்தது, நல்லா வரலைன்னா அந்த 1000 ரூபா என்னை பொறுத்தது அப்படின்னு. இப்போ நம்மக்கிட்ட கூட போட ஒரு 1000 ரூபா, அந்த காலத்து 1000 ரூபா பெருசு, மறுபடியும் சொல்கிறேன், 1000 ரூபா எடுத்தால் உடனே ஒரு நாடகம் எழுதி அரங்கேற்றம் பண்ணிட மாட்டோம், அரங்கேற்றத்துக்கு அவ்வளோதான் வரும், 300 400 ரூபா தான் வரும். அந்த காலத்தில் நான் நாடகம் மெட்ராஸில் நடத்தினவன் தானே. உடனே பாலச்சந்திரன் வரைஞ்சி கட்டிட்டு சர்வர் சுந்தரம் கதை, அப்போ தான் சர்வர் சுந்தரங்கிற டைட்டிலே வச்சு. திரைக்கு பின்னால்.